வணக்கம் நண்பர்களே, மலரும் சேம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து சண்டை சேவல்கள் எப்போ எந்த ரகமான சேவல்கள் எப்போ வீணியமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நண்பர் சங்கியில் இருக்கக்கூடிய நண்பர் வெங்கடேஷ் அவர்கிட்ட சண்டை சேவல்கள் பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் ஒரு 15 வருஷமாக சண்டை சேவல்கள் வளர்த்திட்டு வர்றாரு, அதுக்கான பயிற்சிகள் கொடுத்துட்டு வர்றாரு. வேணுங்கிறவங்களுக்கு சண்டை சேவல்கள் குஞ்சுகளும் சேவல்களையும் விற்பனை செய்து கொண்டு வருகிறார். இவர்கிட்ட தரமான சேவல்கள் சரியான வழியில் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட சண்டை சேவலை பற்றி சில கருத்துக்களை அவர்கிட்ட பேசினதை இன்றைக்கி பார்க்கலாம். நண்பர்களே, வணக்கங்க. நீங்கள் சண்டை சேவல் வளர்த்து ஒரு 15 வருஷமாக சண்டை சேவல் வளர்த்து தான் சொல்கிறீங்க, உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம் சார், என் பேர் வந்து வெங்கடேஷன். இது வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி. ஸோ சங்ககிரியில் வந்து சண்டை சேவல் வந்து ரொம்ப ஃபேமஸு, அது வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ நான் இந்த வந்து சண்டை சேவல் வந்து ஒரு 15 வருஷமாக வளர்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி வந்து கோழிலாம் வளர்த்துட்டு வரேங்க, சிட்டியோட கோழி அது மாதிரிலாம் வளர்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த செலக்டடாக சண்டை சேவல் தான் இப்போ மெயினாக வளர்த்துட்டு வரேங்க. சண்டை சேவலில் என்னென்ன வகைகள் இருக்குங்க சார்? சண்டை சேவலில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா 5 வகை தான். சிம்பிளாக சொல்லணுன்னா 5 வகை தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா மயில், காகம், ஆந்தை, வள்ளுவர், கோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 5 வகை தான் இருக்கும். இந்த 5 வகையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே தனியாக இருக்காது. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா காகம் மட்டும் தனியாக தூய ரகமாக வந்து இருக்கிறது கொஞ்சம் அபூர்வங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தூய ரகம் வந்து அபூர்வம். ஒரு 100 கோழி இருக்குன்னா 1 மட்டும் தூய ரகமாக இருக்கும், மற்ற எல்லாமே மிக்சுடு தான். அதாவது மயில் காகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி மயில், வள்ளுவர் கோழி வள்ளுவர் அந்த மாதிரி. இப்போ நம்மகிட்ட நீங்கள் வளர்த்துற சேவல் தூய ரகம் தான் இருக்குங்களா? நம்ம வளர்த்துற சேவட்டே கோழி மெயினாக கோழிக்கு வர்றது தான் ரகம், ஒரே கோழி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரகம் தான் தூய ரகமாக இருக்குங்க. சரி சரி. அப்புறம் மெயின் அப்புறம் காகம் கிடைக்கும். காகம் வந்து தூய ரகமாக தூய ரகமாக காகம் கிடைக்கும். மற்ற எல்லாம் மிக்சடு ரகம் தான். அதை நம்ம கணிச்சு தான் நம்ம அந்த சண்டைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுவாங்க. சரி, இந்த ரகத்தில் வந்து எது சிறந்த ரகம் சண்டைக்கான தேர்வு செய்யப்பட்ட ரகம்? சண்டைக்குன்னா இந்த ரகம் தான் அப்படின்னு இந்த ரகத்தை சொல்லலாங்க சார். இப்போ இந்த 5 ரகத்தில் இந்த ரகத்தை வந்து எந்த கோழியுமே மற்ற எல்லா ரகத்தையும் கொல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே முடியாதுங்க. அது வந்து அது ஒரு டைம் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த வளர்ப்புறைன்னு சொல்லுவாங்க. 15 நாள் வளர்ப்புறை, 15 மாதத்தில் 15 நாள் வளர்ப்புறை, 15 நாள் வந்து தேய்ப்புறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வளர்ப்புறையில் சில சேவல்களுக்கு வந்து பவர் அதிகம், சில சேவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வளர்ப்புறையில் ஒரு சேவல் நல்லா பவராக இருக்கிறது ஜெயிக்கும். அதே சேவலில் தேய்ப்புறையில் அதே சேவலை அது கொல்லும், அந்த ஆப்போசிட் சேவல் கொல்லும். தேய்ப்புறையில் அதுக்கு பவர் கம்மியாயிரும், அப்போ அது கொல்லும். அது வந்து நிறைய அந்த கால் கணக்கில் வச்சு மாறும். கால் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து சேவலுக்கு நிறைய கால் வகைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து மஞ்சக்கால் கோழி தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்துருப்போம். இது மஞ்சக்கால் இல்லாமல் மஞ்சக்கால் இருக்குது, பச்சைக்கால் இருக்குது, கரும்பச்சைக்கால் இருக்குது, வெள்ளைக்கால் இருக்குது, சார வெள்ளைக்கால் இருக்குது, அப்புறம் மஞ்சக்காலையே கருப்பு போட்டு வர்றது, பச்சை போட்டு வர்றது. எல்லா ரகத்துலேயும் எல்லா காலும் வரும் இல்லைங்களா? எல்லா ரகத்துலேயும் எல்லா காலும் வருங்க. அது மாதிரி தூய ரகத்தில் மட்டும் ஒரே டைப்பாக கால் இருக்கும், ஒரே கருப்பு காலாக இல்லை ஒரே மஞ்சக்காலாக இருக்கும். மிக்சடு ரகத்தில் காலுங்கள்லாம் வந்து கலந்து வரும். ஸோ அது எப்படி அது மாதிரி வருது அப்படின்னா, அந்த கரெக்டான பொட்டை கரெக்டான இது நம்ம தூய ரகமாக, பொட்டையும் தூய ரகம், சேவலும் தூய ரகமாக நம்ம ப்ரீடிங் வந்து பண்ணும்போது தூய ரகம் நம்மளை அப்படியே எடுக்கலாம். ஆனால் அப்படி நம்ம பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் அப்படியே சேவல்லாம் பொட்டையில் எது எந்த சேவலோ அது மாதிரி மிக்சடாக இதாகும்போது மிக்சடு ரகம் தான் நம்மளுக்கு வந்து வரும். சரி, இப்போ வளர்ப்புறை தேய்ப்புறை சொன்னீங்க இல்லைங்களா, வளர்ப்புறையில் எந்த சேவலாம் ஜெயிக்கிங்க, தேய்ப்புறையில் எந்த சேவலாம் ஜெயிக்கிங்க? அது நான் வந்து பார்த்த வரைக்கும் வளர்ப்புறை அதாவது வளர்ப்புறையில் எந்த காலுக்கு வந்து பவர் அதிகம் அப்படின்னா மஞ்சக்கால் பச்சைக்கால் அதுக்கு வந்து பவர் அதிகம் சார் வளர்ப்புறையில். தேய்ப்புறையில் வெள்ளைக்கால் சார வெள்ளைக்கால்னு சொல்லுவோம். சரிங்க, அதுக்கு வந்து பவர் அதிகம். பவர் அதிகம் அந்த கோழி, அந்த கால் உள்ள கோழிங்க அது மேக்ஸிமம் ஜெயிக்குது. இப்போ இந்த வெத்துக்கால் கத்திக்கால்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க, அதை பற்றி சொல்லுங்களா சார். வெத்துக்கால் சேவல் வந்து பார்த்திங்கன்னா அது காலில் வந்து எந்த கத்தியுமே கட்டாமல் சண்டை விடுறது. அது சண்டை வந்து ரொம்ப அதிக நேரம் நடக்கும். அது வந்து மதுரை அந்த சைட்லாம் ரொம்ப ஃபேமஸு. இப்போ இங்கே வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாம் கத்திக்கால் தான், கத்தி கட்டி பறக்க விடுற சேவல் தான். அது பர்மிஷன்லாம் வாங்கி
பொங்கல் தீபாவளி டைம்லலாம் பர்மிஷன் வாங்கி அது மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ கோழி வளர்ப்பில் வந்துங்க பலதரப்பட்ட கோழி வளர்ப்பு இருக்குது சரிங்களா, நீங்கள் எதுக்காக சண்டை சேவல் தரப்பு? சார் நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெறும் கோழி சித்துவடை கோழிங்க அந்த மாதிரி டைப் கோழி தான் வளர்த்துட்ருந்தேன். ஆனால் இப்போ இந்த சண்டை சேவலுக்கு மெயினாக நான் வந்தது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கோழி வந்து ஒரு 4 கிலோ வெயிட் இருக்குது அப்படின்னா நம்ம எடை ரேட்டுக்கு தான் நம்ம விற்போம். சித்துவடை கோழிலாம் எடை ஒரு எடை வந்து 1 கிலோ 500 ரூபா அப்படிங்கும்போது நம்ம 4 கிலோ கோழி இருந்தாலுமே அது 2000 ரூபாய்க்கு தான் விற்கும். ஆனால் சண்டை சேவல் வந்து 4 கிலோ வெயிட் இருந்துச்சுன்னா அது 2000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய் வரைக்கும் கூட விற்கும். அப்போ அதே அளவு தீனி கொஞ்சம் நல்லா ஊட்டச்சத்தை கொடுக்குறோம், அதே அந்த இடத்த வந்து அது ஆக்குப்பை பண்ணுறது அதே சேம் ப்ளேஸ் தான். ஆனால் விலை ஜாஸ்தி போகும்போது நாம் வந்து ஒரு 20 கோழியில் 100 கோழி வளர்த்துற லாபத்தை வந்து நம்ம எடுக்கலாம் சண்டை சேவலில். ஸோ அதனால் நம்ம சண்டை சேவல் வந்து நல்ல ரகமாக நல்ல பறக்கக்கூடிய ரகமாக பார்த்து செலக்ட் பண்ணி நான் சண்டை சேவலுக்கு வந்தாச்சுங்க. சரி ஓகே. இப்போ சண்டை சேவல்லாம் திடகாத்திரமாக இருக்கிறதுக்காக நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க? நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கிறதா உங்கள் சண்டை சேவலுக்கு என்ன பண்ணுறீங்க? சண்டை சேவல் வந்து இப்போ நான் நம்பிக்கிட்டே ப்ரீடிங் பண்ணி குஞ்சாகிறது இருக்கும், கட்டுத்தரைக்கு வந்து போடுவோம் பண்ணுவோம், வெளியிலேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து வாங்கிட்டு வந்து வைப்போம். ஸோ புதுசாடி வந்த சேவலுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுக்கு பூச்சி மருந்து கொடுத்துருவோங்க. ஆமாம், குடல் புழு நீக்கம், அதுக்கு பூச்சி மருந்து, அது வந்து மெடிக்கல்லையே அல்பண்ட சோல் அப்படின்னு லிக்விட் இருக்குங்க, அது ஒரு சேவலுக்கு 1 சொட்டு 2 சொட்டு அதோடய வெயிட்டை பொறுத்து அது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா குடல் புழு நீக்கம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம வைக்கிற தீவனம் தீனி எல்லாம் முழுமையாக அதுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு வந்து நான் நெஞ்சு கறி அதெல்லாம் நல்லா தொடை அதெல்லாம் நல்லா கறி பிடிச்சி சேவல் பார்க்குறதுக்கு கம்பீரமாகவும் ரொம்ப திடகாத்திரமாகவும் அதாவது குடல் புழு நீக்கம் பண்ணிடணும் அது ஃபஸ்ட்டுங்க. ஆமாம், அதனால் நம்ம கொடுக்குற உணவெல்லாம் கோழியில் சேருது, கோழியில் சேருது இல்லைன்னா நம்ம எவ்வளோ தீனி வச்சாலும் பெனிஃபிட் கம்மி தான். அப்போ குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டு நம்ம மெயினாக கம்பு காரியம் அப்புறம் வந்து முட்டை வைக்கிறது, அது பச்சை முட்டையை கூட வச்சாலும் சேவலில் குடிக்க ரொம்ப உடம்பு கம்மியாக இருக்கிற சேவலுக்கு. ஸோ அது மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக உடம்பு நல்லா வந்து கோழி நல்லா ஷைனிங்காகவும் பார்க்கறதுக்கு நல்லா கம்பீரமாக ஆரோக்கியமாகவும். ஆமாம் சரிங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு சேவல் வந்து சண்டை சேவல் என்ன விலையில் கிடைக்குங்க? சார் விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து ஆவரேஜாக 2500 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 7000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் விற்கிறோங்க, அது வரைக்கும் மேக்ஸிமம் விற்றுட்ருக்குறோம். அது பேஸ் அது எதை பேஸ் பண்ணினா அது அந்த பறக்கிறது எந்த அளவுக்கு பறக்குது, சண்டை எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, எவ்வளோ உயரம் பறக்குது அப்படிங்கிறத பொறுத்து வாங்கிக்கிறாங்க. விலையை வீதியத்தை பேஸ் பண்ணி தான். ஆமாங்க. சரி சரிங்க. சரி நன்றிங்க. வேறு ஏதாவது தகவல் நீங்கள் சண்டை சேவல் சார்? இப்போ அதான் நம்ம சண்டை சேவல் எப்பவுமே சேல்ஸ் தான் நம்ம பண்ணுறது. ஸோ நம்மகிட்ட இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த சேவல் எல்லாமே சேல்ஸ் தான். இதில் நீங்கள் விருப்பப்பட்டவங்க வந்து நீங்கள் என்னோடய நம்பர் வரும் டிஸ்பிளேயில், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எப்பவுமே நம்மகிட்ட சேவல் இருந்துக்கிட்டே இருக்கும், குறைய 10 சேவலுக்கு கம்மி இல்லாமல் விற்பனைக்கு ரெடியாக எப்பவுமே இருக்கும். நீங்கள் எப்போங்கனாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் சேவல் வாங்கிக்கலாம். நன்றிங்க. நன்றி சார். நன்றி. நண்பர்களே, இப்போது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சேவல்கள்லாம் அவர் பண்ணை சேவல்கள் தான். அவர் சரியான விலையில் தரமான சேவலில் சண்டை சேவலில் விற்பனை செய்துட்டு வராரு. நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவருடைய நம்பரு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தேவையான சேவலை வாங்கிக்கலாம். நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கனாலும் அவர் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு நம்பர் டிரான்ஸ்ஃபர்லாம் அனுப்பிச்சு வைப்பார். அவர் தனிப்பதியில் போய் நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கலாங்க. எந்த விதமான தகவலையும் நீங்கள் அவர் நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இல்லையா?